வெல்கம் டு செல்வ ஸ்ரீ விலாக் உலகில் உள்ள பெரும்பாலானோருக்கு சர்க்கரை நோய் என்பது பொதுவான ஒன்றாக மாறிவிட்டது உலக மக்கள் தொகையில் ஆறு பர்சன்ட் பேருக்கு சர்க்கரை நோய் இருப்பதாக உலக சுகாதார அமைப்பின்படி தெரிய வருகிறது இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்க உடலில் நச்சு சேராமல் பார்த்துக்கொள்வது அவசியம் உலக அளவில் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்து வருகிறது என்பது போன்றே இந்தியாவிலும் சர்க்கரை நோயாளிகளின் தாக்கம் அதிகமாகவே உள்ளது உலகளவில் சர்க்கரை நோயாளிகள் அதிகம் உள்ள நாட்டின் பட்டியலில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது ஆரோக்கியமான சமநிலையான வாழ்க்கை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் பெருமளவு நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் டயபட்டிஸ் நோயாளிகள் உடல் நச்சு நீங்க குடிக்க வேண்டிய ஏழு விதமான தண்ணீர் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் பட்டை நீர் சமையல் அறையில் இருக்கிற மசாலா பொருட்களில் பட்டையும் ஒன்று பட்டையை நல்லா அரைச்சு பொடியாக்கி வச்சுக்கணும் அதிலிருந்து கால் டீஸ்பூன் அளவு எடுத்து தண்ணீரில் கலந்து நைட் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு குடிக்கணும் இந்த மாதிரி பட்டை நீர் குடிக்கிறது கழிவை நீக்கி உடலை நச்சில்லாமல் வைத்திருக்க செய்கிறது நம்பர் டூ இஞ்சி இஞ்சியில் துத்தநாகம் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு இது இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்யும் மேலும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அலர்ஜி நீக்கும் பண்புகளும் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான இஞ்சியை தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டினதுக்கப்புறம் அப்புறம் குடிக்கணும் இதில் எந்த ஒரு இனிப்பு பொருளும் சேர்க்க தேவையில்லை இந்த இஞ்சி குடிப்பது உடலில் உள்ள நச்சுக்கள் நீங்க உதவியாக இருக்குது நம்பர் த்ரீ துளசி நீர் துளசியில் ஹைப்போக்ளைசிமிக் பண்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது இது உடலில் உள்ள இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவியாக உதவியாயிருக்கு ஆறிலிருந்து எட்டு துளசி இலைகளை கொதிக்க வச்சு சூடான தண்ணீராக குடிக்கலாம் அல்லது குளிரை வைத்து எப்போது வேண்டுமானாலும் குடிக்கலாம் நம்பர் ஃபோர் வெங்காயம் சேர்த்த நீர் சுற்றுச்சூழல் சுகாதார நுண்ணறிவு இதழில் வந்த ஜேர்னல் படி டைப் ஒன் டயபிட்டிஸ் மற்றும் டைப் டூ டயபிட்டிஸ் குறைவதற்கும் வெங்காயத்திற்கும் தொடர்பு உள்ளது அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க நமது உணவு முறையில் வெங்காய நீரை சேர்த்து கொள்வதால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் வெங்காயத்தோட எலுமிச்சை நீர் சேர்த்து அரைத்து உப்பு கலந்து குடிக்கலாம் இதை வடிகட்டாமல் குடித்தோம் அப்படின்னா அதிலுள்ள நார்ச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும் வெங்காயத்தோட காரத்தை குறைக்க எலுமிச்சை நீர் உதவியாக இருக்கும் நம்பர் ஃபைவ் வெந்தயம் சர்க்கரை நோயை குறைக்க உணவு முறையில் வெந்தயத்தை சேர்த்து கொள்வது நல்லது ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை தண்ணீரில் போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் கொதிக்க வைத்து வடிகட்டி குடிப்பது நல்லது நம்பர் சிக்ஸ் வேப்பிலை நீர் வேப்பிலை கசப்புத்தன்மை நிறைந்தது அதை தண்ணீரோடு கலந்து கொதிக்க வைத்து குடிக்கணும் இஞ்சியை போலவே இதிலும் ஆன்டி ஆக்சிடெண்ட் அலர்ஜி எதிர்கொள்ளும் திறன்கள் மற்றும் ஆன்டி வைரஸ் பண்புகள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு எத்னோ மெடிசன் ஜேர்னலின் கூற்றுப்படி வேப்பிலை நீர் குடிப்பது சர்க்கரையின் அறிகுறிகளை குறைக்கும் அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க நம்பர் எயிட் கருவேப்பிலை வேப்பிலையைப் போலவே இதிலும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு உணவானது ஸ்டார்ச் குளுக்கோஸாக மாறுவதை தடுத்து இரத்த சர்க்கரை அளவையும் குறைக்க கருவேப்பிலை நீர் உதவியாக இருக்குது கருவேப்பிலையை நீரில் போட்டு கொதிக்க வச்சு ஆறுனதுக்கப்புறம் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா தினமும் காலையில் வெறும் வயிற்றுல நாலு அல்லது ஐந்து கருவேப்பிலை இலைகளை மென்று சாப்பிட்டாலே போதுமானது இது இதுபோன்று தினமும் ஒரு தண்ணீர் குடிக்கிறதுனால டயபடிஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும் டயபடிஸ் நோயாளிகள் உடல் நச்சு நீங்க குடிக்க வேண்டிய ஏழு விதமான தண்ணீர் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் இது போன்று பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்